ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா வந்து புது வீட்டுக்கு அவங்க கிச்சனில் சிம்னி ஃபிட் பண்ணுறதுக்காக சிம்னி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிம்னி வந்து ஷோரூமில் தான் வாங்கினது. இங்கே வசந்தன்கோ ஷோரூமில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்ததால் அன்னைக்கு போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஃபேபர் பிராண்ட் சிம்னி. இதோட எம்ஆர்பி வந்து 51,000. ஆனால் அன்னைக்கு ஆஃபர்லாம் போக 32,000க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இதோட மாடல் வந்து ஹூட் போல்ட் எஃப்எல் எஸ்டபிள்யூ எஸ்சி பிகே 90N அப்படின்னு போட்டிருக்காங்க. சிம்னியில் வந்து 60 சென்டிமீட்டர், 90 சென்டிமீட்டர், 120 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாடல் வந்து 120 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிறது. 4 to 5 பர்னர்ஸ்க்கு வந்து இது நல்லா போதுமானது. இந்த சிம்னியோட நெட் வெயிட் வந்து 28 kgs போட்டிருக்காங்க. இது வந்து நாய்ஸ்லெஸ் சிம்னி. மற்ற சிம்னியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது ஃபில்டர்லெஸ் சிம்னியும் கூட. ஃபில்டர்லெஸ் சிம்னினா வந்து உங்களுக்கு அந்த ஃபில்டர் வந்து தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது ஆட்டோ கிளீன் சிம்னி. நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு 1 தடவை அப்படி இல்லாட்டி 1 மாதத்துக்கு 1 தடவை அந்த ஆட்டோ கிளீன் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோ கிளீன் பண்ணி அந்த ஆயிலெல்லாம் வந்து கீழே ஒரு ஆயில் கலெக்டர் இருக்கும், அதில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்கள் அந்த ஆயில் கலெக்டரை மட்டும் எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணால் போதும். நம்ம சிம்னி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேபர் கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவங்க வந்து நம்மளுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ வந்து சிம்னி ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்க வருவாங்க. நம்ம அடுப்புக்கும் சிம்னிக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணணும். இந்த சிம்னிக்கு வந்து 24 inches வந்து இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணலைன்னா சிம்னி வந்து நம்ம சமைக்கும்போது வர புகையை கரெக்டாக இழுத்து வெளியில் விடாது. ரொம்ப தூரமாக ஃபிட் பண்ணிங்கனாலும் அந்த சக்ஷன் பவர் வேலை அந்த புகையை வந்து இழுக்காது. அதே கிட்டக்க ஃபிட் பண்ணிங்கனாலும் நம்மளுக்கு சமைக்கும்போது சிரமமாக இருக்கும். சிம்னி பாக்ஸில், அதாவது அந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு கூட வந்து டக்டு, ரெடியூசர், அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி பைப் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த வாட்டர் பாட்டில் பைப் வந்து எதுக்குன்னு உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். ஆனால் வந்து ஷோரூமில் உங்களுக்கு டக்டு ரெடியூசர்லாம் வந்து அந்த பேக்கேஜில் இருக்காது, நீங்கள் தனியாக வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த டக்டு, அலுமினியம் டக்டு, ரெடியூசர் இதெல்லாம் வந்து தனியாக வாங்கியாச்சு. இந்த அலுமினியம் டக்ட் வந்து 850 rupees. அந்த எண்டில் வந்து அந்த கேப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதோடு சேர்ந்து வந்துடும். அப்புறம் ரெடியூசர் வந்து 350 rupees. அந்த பேக்கேஜ்லேயே வந்திருந்த அலுமினியம் டக்டும் அப்புறம் அந்த ரெடியூசரும் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இல்லை. அது நம்ம போட்டிருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு தான் வந்து அது இருந்திருக்கும். அப்புறமேட்டு திருப்பியும் மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து வெளியில் வாங்கின ரெடியூசர் அப்புறம் அலுமினியம் டக்டே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பேக்கேஜில் வந்து அலுமினியம் டக்டும் ரெடியூசரும் வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். ரெடியூசர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த பைப்பில் வந்து ஒரு பக்கம் வந்து 6 inches இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து 5 inches இருக்கும். இந்த பர்டிகுலர் சிம்னியில் வந்து அந்த ஹோல் வந்து பெருசாக இருக்குது, டக்ட் வந்து உங்களுக்கு ஒரு சைஸில் இருக்குது. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ரெடியூசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த செவுத்தில் ஜஸ்ட்டு ட்ரில் போட்டு அந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இந்த சிம்னியை வந்து மாட்டி விட்டுடுறாங்க, அவ்வளோதான். இது தான் சிம்னியை ஃபிட் பண்ணுறது, வேறு எந்த வேலையும் கிடையாது. இதுக்கு மேலே டக்ட் ஃபிட் பண்ணுற வேலை தான். இந்த டைப் சிம்னிஸ்க்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 24 inches தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய வீட்டில் வந்து நான் வேறு மாடல் சிம்னி யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் ஃபேபர் பிராண்டு தான். ஆனால் அது வந்து மாடல் வந்து வேறு, அதனால தான் நான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கேன்னு கேட்டுட்ருந்தேன். ஆனால் இந்த டைப் ஆஃப் சிம்னிஸ்க்கு வந்து 24 inches தாங்க இருக்கணும், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற சிம்னிக்கு வந்து 32 inches இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டக்டு ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெடியூசர் வந்து மேலே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த கிரே கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ரெடியூசர். அது மேலே தான் வந்து இப்போ டக்டு வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. இது ஆட்டோ கிளீன் சிம்னிங்கிறதால 2 வாரத்துக்கு 1 தடவை அப்படி இல்லாட்டி 1 மாதத்துக்கு 1 தடவை அந்த ஆட்டோ கிளீன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதை ஆன் ஆகி 15 minutes ஆட்டோ கிளீன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் ஆகிடும்.
உள்ளார இருக்க ஆயிலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த ஆயில் கலெக்டரில் கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்கள் அதை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும், மேனுவல் க்ளீனிங் பண்ண முடியாது. ரொம்ப உள்ளாரெல்லாம் வந்து தூசியாயிடுச்சு, நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க உள்ளாரெல்லாம் வந்து. ஏன்னா நம்ம உள்ளார அந்த மோட்டருக்குள்ளாரெல்லாம் வந்து நம்ம ஓனாக க்ளீன் பண்ணுறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. இது மற்ற மாடல் சிம்னி மாதிரி உள்ளார அந்த ஃபில்டர் இதெல்லாம் வந்து நம்ம கழட்ட முடியாது, எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்குது. நம்ம வந்து மேனுவலாக அதை கழட்டி க்ளீன் பண்ணுறது சிரமம். அதனால் 3 வாரத்துக்கு அப்படி இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு தடவை அதை க்ளீன் பண்ணுறது, ஆட்டோ க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு வெளியில் மட்டும் நம்ம சுத்தம் பண்ணி அந்த ஆயில் கலெக்டரை சுத்தம் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் உள்ளார வந்து க்ளீன் பண்ணுறது சிரமம். அதனால் பெஸ்ட்டு சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இப்போ ஃபிட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து அந்த டக்ட் போகுது பார்த்தீங்களா, அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஹூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 இது கொடுத்துருந்தாங்க, அதை தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே செவுத்தில் இருக்கிற ஹோல் வந்து எக்ஸாக்ட் ஸ்பேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண ஹோல். ஆனால் அதில் வந்து இந்த சிமினியோட டக்ட் வந்து வெளியில் விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது வழியாகவே வெளியில் விட்டாச்சு. அந்த ஹோல் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாட்டினா அது வழியாக உங்களுக்கு அந்த பூச்சி ஏதாவது வந்து இந்த சிமினிக்குள்ளார விழுந்து உங்களுக்கு அந்த சிமினி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடுறது கரெக்டு. இப்போ வந்து உடனே க்ளோஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, மெட்டீரியல் இல்லைங்கிறதால அதை வந்து அந்த தெர்மோகோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஏன்னா உங்களுக்கு அந்த சிமினி ஆன் பண்ணும்போது அந்த டக்ட் வந்து ஆடக்கூடாது இல்லைங்களா, இல்லாட்டி வெளியில் ஏதாவது காற்று அடிச்சதுன்னா ரிவர்ஸில் வந்து அந்த டக்ட் வந்து உள்ளார கிச்சனுக்குள்ளார விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோல் எக்ஸ்ட்ரா ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த தெர்மோகோல் வச்சு அதை வந்து அந்த டைட்டாக இருக்கிற மாதிரி அந்த டக்ட் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதை எப்படியே விடக்கூடாது, அந்த ஹோலை வந்து கரெக்டாக மறைச்சிடணும். லெஃப்ட்ல இருந்து ரைட் தானே அடியில் என்னப்பா பாப்பா இறங்கு சிம்னி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கனாவே கிளாஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடும். இது வந்து சென்சர், நமக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சென்சர். இதில் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண குறைக்கிறது சென்சர் நமக்கு ஒர்க் ஆகாது, மேனுவலாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்பீடு 2 ஸ்பீடு இதில் இருக்கு, நீங்கள் ஆன் பண்ணோன்னா செகண்ட் ஸ்பீடோட குறைக்கிறதுனா குறைச்சிக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு. டெல்போன் வந்து ஹை ஸ்பீடு, ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் ஓடும். என்ன மாதிரி பொடிக்கிறோம் தாளிக்கிறோம் இந்த சப்பாத்தி இதெல்லாம் போடும்போது ஒரு புகை இழுக்கலங்கிற மாதிரி இந்த மாதிரினா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் ஓடிட்டு மறுபடியும் அந்த ஸ்பீடுக்கு மாறிக்கும். தேவைன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்பீடுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சமையல் முடிச்சுட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடலாம், 3 நிமிஷம் சிம்னி ஓடிட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். அது எதுக்குன்னா நம்ம இப்போ எண்ணெய் செட்டி வச்சதை சமைச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நேரம் புகை போயிட்டு இருக்கோம், சிம்னி அடுப்பு ஆஃப் பண்ணாலும் அப்போ நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஒரு 3 நிமிஷம் சிம்னி ஓடிட்டு வர புகையெல்லாம் இழுத்துட்டு அதுவே ஆஃப் ஆயிரும். இல்லை நம்ம உடனே ஆஃப் பண்ணிக்கலாம்னா இப்போ டைம் மேனுவலாக யூஸ் பண்ணுறதுனா இப்போ சென்சார் வேணாம் அப்படின்னா இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சென்சார் ஒர்க் ஆகாது, மேனுவல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது ஆன் பண்ணாதான் அந்த சென்சார் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது லைட்டு சமைக்கும் போது வெளிச்சம் தேவைன்னா லைட் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அடியில் இருக்கு ஆட்டோ கிளீன் சிம்னின்றது இந்த வாட்டர் கேன் எதுக்குன்னு கேட்டீங்க இல்லையா, இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பாட்டிலோட மூடியில் ஒரு டியூப் இருக்கும், அந்த எண்டில் வந்து பஞ்சு இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா பஞ்சும் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த பேக்லேயே வரும். இந்த பஞ்சு வந்து ஒரு தடவை அழுக்காயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பஞ்சு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி இதை மூடியை வந்து நீங்கள் மூடிடணும். இந்த மூடி வந்து மூடுறது வந்து ரொம்ப ஈஸி தான், நம்ம எப்பயும் பாட்டில் லாக் பண்ணுற மாதிரி தான், அவ்வளோதான் மூடியாச்சு. இப்போ இன்னொரு டியூப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒரு எண்டை வந்து இந்த பாட்டிலோட மேலே ஒரு ஹோல் இருக்கும் அந்த மூடியில், அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை வந்து இந்த சிம்னிக்கு சைடில் வந்து ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஃபிட் பண்ணணும் நம்ம. அந்த ஓட்டையை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டிட்டு இந்த டியூப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்.
அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் அந்த கேப்பை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஓட்டையில் போட்டு வச்சிடணும். அப்படி நீங்கள் போடலைன்னா அந்த குளவி ஏதாவது பூச்சி வந்து அதுக்குள்ளே போயிட்டு சிம்னி வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடும். அந்த பாட்டிலில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணும்போது ஆரோ வாட்டர் மட்டும்தான் ஃபில் பண்ணணும், வேறு எந்த தண்ணியும் பைப் தண்ணி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த பாட்டிலில் ஆரோ வாட்டர் அதுவும் பச்சை தண்ணி தான் ஊற்றணும். அதெல்லாம் ஊற்றி அந்த டியூபெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிம்னியில் ஆட்டோ கிளீன் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து சிம்னி ஓடும். அதுவே அந்த தண்ணியை எடுத்து ஹீட் பண்ணி அந்த ஸ்டீமை வந்து யூஸ் பண்ணி அந்த ஆயில் கிரீஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஆயில் கலெக்டர் இருக்கும், அதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து விட்டுரும். அதை ஆயில் கலெக்டரை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்னி எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் ஜனனி ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.